السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. இந்த ஜும்ஆ மேடையிலே நம்மையெல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவனத்து பூஞ்சோலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூட்டும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் அகில முஸ்லீம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெரியோர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தாயினுடைய கருவறையில் நம்மை அல்லாஹ் வளர வைத்து ஒரு முஃமினாக முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை வெளிப்படுத்தி அந்த கருவறையை ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய கருவறையாக அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்து கொடுத்து ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அது குழந்தையாக ஒரு வருடம், இரண்டு வருடம், மூன்று வருடம், நான்கு வருடத்திற்கு பிறகு அந்த குழந்தைக்கு நாலு வயசாகின்ற பொழுது அந்த குழந்தையை கைவிடுத்து கொண்டு அந்தந்த மஹல்லாவுக்கு உட்பட்ட அந்த மக்தபு மதரசாக்களில் கொண்டு வந்து நாம் விடுவோம். மக்தபு மதரசாக்களில் கொண்டு வந்து விடக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகள் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ரசூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் நபிமார்களுடைய சீரா என்று சொல்லக்கூடிய வரலாறுகளை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸ்களை மனனமிட்டு கொள்ள வேண்டும், இன்னும் ஒழுக்க நெறிமுறைகளை சரியாக பேணி நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குழந்தைகளை நாம் வந்து விடுகின்றோம். ரமதானுக்கு பின்னால் எல்லா இடங்களிலேயும் அந்த முதல் ஜும்ஆ குழந்தைகளுக்கான ஜும்ஆ என்று கூட சொல்லலாம். மக்தபு மதரசாக்கள், அந்த மக்தபு மதரசாவினுடைய அகமியங்கள், அது செய்யக்கூடிய வேலைப்பாடுகள், இவைகளை குறித்துத்தான் ரமதானுக்கு பின்னால் முதல் ஜும்ஆவிலே தமிழகம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலேயும் சொற்பொழிவு நிகழ்த்தப்படும். அந்த அடிப்படையில் நாமும் மக்தபு மதரசா குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மக்தபு மதரசா என்பது குழந்தை பள்ளி குழந்தைகளுக்கான ஆரம்ப பாடசாலை. அந்த ஆரம்ப பாடசாலை என்ன செய்கிறது, அதனுடைய பவர் என்ன என்பதையெல்லாம் நாம் சில நேரங்களில் இது போன்ற தருணங்களில் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, மக்தபு மதரசாதான் சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு என்பதை நாம் முதலிலே கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். சமுதாயத்தினுடைய முதுகெலும்பு மக்தபு மதரசாக்கள். இன்று அந்த மக்தபு மதரசாக்களுக்கு குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது செல்லாத அந்த நபர்கள் இப்பொழுது அவர்களுடைய வயது ஒரு 25 ஒரு 30 ஒரு 30 வயது அடைந்த ஒரு வாலிபனை அழைத்து ஐந்தாம் கலிமா சொல்லு என்று சொன்னால் தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஐந்தாம் கலிமா 25 வயதை பூர்த்தி அடைந்த ஒரு வாலிபனுக்கு, அதையும் தாண்டி வரக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு ஐந்தாம் கலிமா தெரியவில்லை. காரணம், குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாம் மக்தபு மதரசாவை உதாசீனப்படுத்தி உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை மக்தபு மதரசாவுக்கு கொடுக்க தவறியதனுடைய விளைவு நமக்கு ஈமானுடைய அருக்கான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபர்துகள் தெரியவில்லை, இஸ்லாத்தினுடைய ஃபர்துகள் தெரியவில்லை, ஐந்தாம் கலிமா தெரியவில்லை, அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் நமக்கு தெரியவில்லை, அடிப்படை சட்டமாக இருக்கக்கூடிய உதுவினுடைய சுன்னத்துக்கள் ஃபர்துகள் முதல்
தொழுகையினுடைய வாஜிபுகள் ஃபர்துகள் தக்பீர் தஹ்ரீமாக்கள் நமக்கு தெரிவதில்லை. ஒரு பயணத்திலே செல்லக்கூடிய நாம் அந்த பயண நேரங்களில் எப்படி தொழ வேண்டும், எப்படி பேண வேண்டும், அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன என்று நமக்கு தெரிவதில்லை. ஒரு ஜக்காத்தினுடைய நேரம் வருகின்ற பொழுது அந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதிலெல்லாம் ஜக்காத்து இருக்கிறது என்பது குறித்து நமக்கு தெரியவில்லை. குர்ஆனை அந்த மக்தப் மதரசாவில் ஒரு 8வது 9வது படித்துவிட்டு அதோடு குர்ஆனுடைய அட்டைகளை மூடிவிட்டு வீடுகளிலே வைத்ததற்கு பிறகு அதை மீண்டும் கூட எடுத்து பார்க்க முடியாத ஒரு அவல நிலை இந்த சமுதாயத்திலே காண முடிகிறது. குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமூகம், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தெரியாத ஒரு சமூகம், இப்படிப்பட்ட சமூகத்தை நம்மளுடைய மார்க்கம் அறவே வெறுக்கிறது. ஒரு பக்கா முஃமினாக அனைத்தையும் தெரிந்த, ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிந்த ஒரு முஃமினாக ஒருவன் ஆக வேண்டுமென்றால் அவன் குழந்தை பருவத்திலே அந்தந்த மொஹல்லாவுக்குட்பட்ட மக்தப் மதரசாக்களுக்கு மிகச் சரியாக சென்று வந்தால் ஒரு எல்கேஜி பிள்ளையிலிருந்து ஒரு 8வது படிக்கும் வரைக்கும் சரியாக அவன் வந்துவிட்டால் அடிப்படை விஷயங்கள் ஆணித்தரமாக உள்ளத்திலே பச்சை மரத்திலே அரைந்ததை போன்று அவனுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்படும் என்பதைத்தான் இந்த மக்தப் மதரசாக்கள் ஒவ்வொரு வருடத்தினுடைய துவக்கத்திலேயும் எல்லா நபர்களையும் பார்த்து அழைப்பு விடுகிறது. என்னை இடமில்லாதவர்களாக ஆக்கிவிடாதீர்கள், என்னிடத்திலே நிறைய இடங்கள் இருக்கிறது, நிறைய கல்விகள் இருக்கிறது, நிறைய ஒழுக்கங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நான் உள்ளடக்கி வைத்திருக்கின்றேன், என்னை கண்ணியப்படுத்தாமல் ஒருபொழுதும் நீங்கள் என்னை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் என்பதாக ஒவ்வொரு வருடத்தினுடைய துவக்கத்திலேயும் ரமலான் முடிந்ததற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களுடைய மக்தப் மதரசாக்களும் அந்தந்த மஹல்லாவுக்குட்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் தலைவிகளை பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் அரைகூவலாக கூவிக்கொண்டிருக்கிறது. வாருங்கள் என்னுடைய மதரசாவுக்கு, வாருங்கள் என்னுடைய மதரசாவுக்கு, அனைத்து விதமான கல்விகளையும் உங்களுக்கு அங்கு போதிக்கப்படும், தலை சிறந்த ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையாக உங்களை நான் உருவாக்கி சமுதாயத்திற்கு நான் தருவேன் என்ற அரைகூவலை ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்தப் மதரசா விட்டுக்கொண்டே இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, ஒரு ஆலிம், ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கணும், ஒரு ஆலிம் ஒரு 7 ஆண்டு காலம் அரபிக் கல்லூரியில் பாடங்களை கற்று அதற்கு பின்னால் ஆலிம் என்ற பட்டங்கள் அவருக்கு வழங்கப்படுகிறது. குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் அவர் ஒரு 3 ஆண்டு காலம், அல்லது அவருடைய மனநத்திறனை பொறுத்து, மனன சக்தி எப்படியோ ஓராண்டுகளிலேயும் குர்ஆன் முடிப்பவர்கள் இருக்கின்றார்கள், 2 ஆண்டுகளிலேயும் குர்ஆன் முடிப்பவர்கள் இருக்கின்றார்கள், 5 ஆண்டுகளிலேயும் குர்ஆன் முடிப்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆக ஒரு சராசரியாக ஒரு குர்ஆனை மனனம் செய்து முடிப்பதற்கு ஒரு சராசரியான ஒரு ஆண்டுகளை நாம் குறிப்பிட வேண்டுமென்றால் ஒரு 3 ஆண்டு காலம், 2.5 வருடத்திலே குர்ஆனை மனனம் செய்து முடித்து விடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 மாதங்களில் அந்த குர்ஆனை மீண்டும் மீண்டும் தௌர் என்று சொல்லுவார்கள், மீண்டும் மீண்டும் பிரட்டி பிரட்டி அதை வலுவாக குவ்வத்தாக உள்ளத்திலே பதிய வைப்பது. அப்போ ஒரு 3 ஆண்டு காலம் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு மாணவர், அரபி மதரசாக்களிலே ஓதக்கூடிய ஆலிம் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர், இந்த மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக 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 பெரிய ஆசான்மார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை விட சிறந்த ஒரு ஆலிம் யார் என்பதை நாம் பார்த்தால், பள்ளி குழந்தைகளுக்கு அலிஃப் பா தா சா அலிஜபரா அலிஜெரி அலிபெசு என்பதாக சின்ன சின்ன எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறார் அல்லவா, அவர்தான் ஒரு ஹாஃபிரை உருவாக்கக்கூடிய ஆலிமை விட சிறந்தவர், ஒரு ஆலிமை உருவாக்கக்கூடிய ஆலிமை விட சிறந்தவர் என்பதாக சொல்லப்படுகிறது இல்லையா. அடிப்படையை அவர் தெரிந்து அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து அவர் குர்ஆன் சரளமாக அழகான முறையிலே ஓத தெரிந்ததற்கு பிறகுதான் அந்த மதரசாக்களிலேயே அந்த மாணவரை செலக்ட் பண்ணுவாங்க. கல்வி தகுதி என்பதாக சொல்வார்கள் அல்லவா, நுழைவு தேர்வு என்பதாக சொல்வார்கள் அல்லவா, அந்த நுழைவு தேர்வுக்கு தகுதியுள்ள ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய ஒரு ஆலிம் இருக்கார் அல்லவா, அந்த ஆலிம் தான் ஆலிம்களையும் ஹாஃபிதுகளையும் உருவாக்கக்கூடிய அந்த ஆலிம்களை விட சிறந்தவர் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. காரணம், அடிப்படையை அவர் தாங்க சொல்லிக் கொடுக்கிறார், அடிப்படையை அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார், ஒன்றுமே தெரியாது.
அந்த குழந்தை எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு யூகேஜி படிக்கக்கூடிய ஒரு உண்ணாவது படிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தெரியாது, ரசூல் தெரியாது, மலக் தெரியாது, சொர்க்கம் தெரியாது, நரகம் தெரியாது, இப்படி என்னென்ன இருக்கிறதோ இஸ்லாத்திலே எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைகளை எல்லாம் அரவணைத்து அந்த மஹல்லாவுக்குட்பட்ட அந்த மக்தபு மதரசாக்களில் ஒன்றிணைத்து அந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், மலக்கு என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தினுடைய ஃபரலுகள் என்ன, ஈமானுடைய ஃபரலுகள் என்ன, எல்லா கொள்கை சார்ந்த விஷயங்கள், ஒழுக்க நெறிமுறைகள், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான உயர்ந்த அந்த பணிகளை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்ததுதான் ஒவ்வொரு மஹல்லாக்கும் உட்பட்ட இருக்கக்கூடிய அந்த மக்தபு மதரசாக்கள். ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த மக்தபு மதரசாக்களில் நம்மளுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக நாம் அனுப்ப வேண்டும். நாம் எப்படி உலகக்கல்வி, அந்த உலகக்கல்விக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இல்லையா, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதே முக்கியத்துவத்தை காலையில் ஒரு மணி நேரம் அல்லது சாயங்காலம் ஒரு மணி நேரம் நடைபெறக்கூடிய அந்த மக்தபு மதரசாக்களுக்கு நம் பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். சின்ன தலைவலி அலிம்சா அதனால் வரலை, லேசான சளி அதனால் வரலை, ஸ்கூலில் சொல்ல முடியுமா? இதே காரணத்தை ஸ்கூலில் சொல்ல முடியுமா? ஸ்கூலில் லீவ் விட்டால் நம்மள்ட்ட அனுமதி கேட்காமலே குழந்தைய பெற்றோர்கள் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு வாரம் கழித்து வர்றான் பள்ளிக்கு, எங்கடா போனேன், இல்லை ஸ்கூலில் லீவ் விட்டாங்க, நாங்கள் எல்லாம் கொடைக்கானல் போயிட்டோம், நாங்கள் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க, எங்கள் சொந்த பந்தத்தை பார்க்க போயிட்டோம். சரிடா, ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே, இல்லை அம்மா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதே ஒரு வாரம் ஸ்கூலில் லீவ் போட்டு இந்த காரணத்தை அங்கே போய் சொல்ல முடியுமா? டிசியை வாங்கிட்டு போம்பான், என்ன சொல்லுவான், டிசியை வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் போய் சேரும்மா. அப்போ நம்மளுடைய நிலைப்பாடுகள் என்ன, நம்மளுடைய இந்த மார்க்க கல்விக்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சங்கைக்குரியவர்களே, எந்த அளவிற்கு, அதாவது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மருத்துவர்களாக ஆக்குங்கள், தடை இல்லை, இஸ்லாம் அதை ஊக்குவிக்கிறது. இன்ஜினியராக நீங்கள் ஆக்குங்கள், தடை இல்லை. ஒரு வக்கீலாக நீங்கள் ஆக்குங்கள், தடை இல்லை. என்னென்ன துறைகள் எல்லாம் உலகம் சார்ந்து இருக்கிறதோ அந்த கல்விகளில் மேம்பட்ட பிள்ளைகளாக அதை நீங்கள் ஆக்குங்கள், அதெல்லாம் தடையல்ல. ஆனால் இஸ்லாமத்தினுடைய பார்வை என்ன தெரியுமா, ஒரு மருத்துவரோ, ஒரு வக்கீலோ, ஒரு இன்ஜினியரோ, அல்ல இதர பல படிப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு கலை என்பதாக இஸ்லாம் சொல்லுது. அதெல்லாம் என்னது, ஒரு கலை. அப்போ கல்வி என்ன, கல்விங்கிறது உண்மையான கல்வி இந்த மார்க்க கல்வி என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. கல்வி என்பது அது மார்க்க கல்வி தான் கல்வி, மற்ற அனைத்து படிப்புகளும் கலை, மருத்துவ கலை, வழக்கறிஞர் அதனுடைய துறைக்கலை, பொறியியல் கலை, இப்படி அதனுடைய கலைகளை அது கற்றுக் கொடுக்குமே தவிர, கல்வியை கல்வியாக நீங்கள் அறிந்து அதை உள்வாங்கி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது மக்தபு மதரசாக்களில் தான் போதிக்கப்படுகிறது என்பதை அழகான முறையிலே நமக்கு எல்லா மக்தபு மதரசாக்களும் பெற்றோர்களை பார்த்தும் குழந்தைகளை பார்த்தும் இத்தனை விஷயங்களை பேசுகிறது. அப்போ குழந்தைகளை கண்டிப்பாக சரியாக பள்ளிகளுக்கு நாம் அனுப்பி வைக்க வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோரின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது, எல்லா பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், ஏன் மக்தப் மசா, நம்மளுடைய பாட்டிமாக்களையெல்லாம் பாருங்களேன், நம்மளுடைய முன்னோர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி அவங்க கையில் போய் குர்ஆன் எடுத்து கொடுத்தா எங்களாலே அப்படி ஓத முடியாது, அவ்வளோ அழகாக ஓதுவாங்க. எல்லா குர்ஆனுடைய அனைத்து சூராக்களையும் அழகான முறையில் ஓதக்கூடிய ஒரு தருணத்தை நாம் பார்க்கலாம். ஒரு காலம் இருந்தது, மகரிபுக்கு பின்னால் நம்மளுடைய தாய்மார்கள் எல்லாம் மகரிப் முடிந்ததற்கு பிறகு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு குர்ஆனை திறந்து ஓதுவாங்க, யாசின் வாக்கியாக ஓதுவாங்க. அப்போ பிள்ளைகளெல்லாம் சுற்றி உட்கார வைப்பாங்க, வந்து உட்கார அப்படின்னு. நேற்று என்ன ஆலிம் சாட்டை ஓதுனேன், அதை எடுத்து ஓதி காட்டு, ஒரு தடவை இங்கே ஓது. ஸ்கூலில் காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 4:30 வரைக்கும் ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகிறோமா? பெற்றோர்கள்ட்ட இருக்கிறத விட ஆசிரியர்கள்ட்டதும் குழந்தைகள் அங்கே இருக்குது, சரியா? அங்கே படிச்சுட்டு வந்த பின்னாடி 4:30 பின்னாடி தனியாக டியூஷன் வேறு நம்ம அனுப்புகிறோம், என்ன செய்கிறோம், அங்கே படித்தது பத்தாது அப்படின்ட்டு டியூஷனுக்கு தனி சிறப்பு ஆசிரியர்களுக்கு நம்ம அனுப்புகிறோம்.
ஆனால் மக்தபு மதரசாவில் ஒரு காலை ஒரு மணி நேரம், ஒரு மாலை ஒரு மணி நேரம், சரியா, அந்த கல்வியை மீண்டும் ஒரு முறை குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் பெற்றோர்கள் வீட்டில் உட்கார வச்சு, நேற்று என்ன ஓதுனேன் ஓதிக்காட்டு, நாளைக்கு எதை ஓத போகிறேன் அதை என்கிட்ட ஓதிக்காட்டு, தெரியாட்டா நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற பெற்றோர்கள் எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று விட்டார்கள். அன்றைய பெற்றோர்கள் இன்று இல்லை. யாசிரி ஓத வைத்து பக்கத்திலே அருகாமையிலே அமர வைப்பது, பாட்டிமாக்களுக்கு பக்கத்திலே படுக்க வைத்து ஒரு தாயிஃபினுடைய வரலாறை சொல்லுவது, ஒரு மூசா நபியினுடைய வரலாறை சொல்லுவது, ஒரு ஈசா நபியினுடைய வரலாறை சொல்லுவது, நம்மளுடைய நன்னிமாக்கள் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளுடைய பெற்றோர்கள் அந்த கதையை சொன்னாங்க, அந்த வரலாறை சொன்னாங்க. அப்படியே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியா அப்படியாம்மா அப்படியாம்மான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி வரலாறு சொல்லறக்கு சொல்லித்தரக்கூடிய நன்னிமாக்கள், தாதிமாக்கள், ராதிமாக்கள்லாம் இன்றைக்கி கபரில் படுத்து உறங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் செல்ஃபோனை கொடுக்குறோம், அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோனு, அத்தாவுக்கு ஒரு செல்ஃபோனு, நடுவில் பிள்ளைக்கு ஒரு செல்ஃபோன், பாரு பார்த்துட்டு படு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சமுதாயம் போயிட்டு. சங்கைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குழந்தைகளை வார்த்தெடுத்தார்கள், குழந்தைகளை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்தார்கள். ஹதீஸில் ஒரு செய்தி, அற்புதமான ஒரு செய்தி, தஃப்சீர் ராஜி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு தஃப்சீரில் நபிகள் நாயகத்தினுடைய ரகசிய தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி என்ன, நல்லா விளங்க ஒரு விஷயத்தை, இன்னல் கௌம லயபஅஸல்லாஹு அலைஹிமுல் அதாப். இந்த மக்தப் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மக்தப் மாசா இருக்குல்ல, மொஹல்லாவில் வச்சு நடத்துகிறாங்கல்ல பள்ளி குழந்தைகளுக்கான மதரசா, அந்த மதரசாக்கள் என்ன வேலை செய்யுது, நம்பர் ஒன் அது செய்யக்கூடிய வேலை. அல்லா ஒரு மொஹல்லாவுக்கு அதாபை இறக்கன் மலக்குமார்களை அனுப்புகிறானா, நல்லா கேளுங்க, ஒரு மொஹல்லாவுக்கு அந்த மொஹல்லாவுக்கு உட்பட்ட அந்த நபர்களுக்கு ஒரு அதாபை இறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏதாவது ஒரு சோதனை ஒரு அதாபை ஏதாவது ஒன்று இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மலக்குமார்களை அனுப்புகிறான். மலக்குமார்களும் வர்றாங்க அந்த அதாபை நிறைவேற்றி விட்டு செல்வதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் அந்த மலக்குமார்கள் ஃபேஸ்மா கலாமுல்லா, பள்ளி குழந்தைகள் இருக்கல்லவா, எதுவுமே தெரியாத குழந்தைகள், அந்த குழந்தையினுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை செவிமடிக்கிறார்கள். எதுவுமே தெரியாத அந்த பிச்சளங்களுடைய அந்த கல்வி, அந்த குழந்தைகள் ஓதக்கூடிய அந்த கலாமை செவிமடிக்கிறார்கள், சுபஹானல்லாஹ்வை செவிமடிக்கிறார்கள், ஒரு அவ்வல் கலிமாவை செவிமடிக்கின்றார்கள், ஒரு ஐந்தாம் கலிமாவை செவிமடிக்கின்றார்கள். என்னென்ன ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதையெல்லாம் அந்த மலக்குமார்கள் செவிமடுக்கிறார்கள். மறுத்து விட்டு அல்லாஹ்விடத்தை சொல்கிறாங்க, யா அல்லாஹ், மலலை செல்வங்கள் அந்த மொஹல்லாவில் வந்து பள்ளிவாசலில் மக்தபில் ஓதிட்டுருக்காங்க ரப்பே அப்படின்னு அல்லாட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா, அல்லாஹ் சொல்கிறான், அப்படியா சரி, ஃபேர்ஃபாஹுமுல்லாஹு அனுஹுமுல் அதாப் அர்பைன சனா, சரி அப்பண்டா நீங்கள் கொண்டு போன அந்த அதாபை ஒரு 40 வருஷத்துக்கு தள்ளி போட்டுருங்கிறான்லா. எத்தனை வருஷம், 40 வருஷம் நம்மளுடைய பிள்ளை பள்ளியினுடைய மக்தபு மதரசாவில் ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு சொல்லுக்கு அந்த மொஹல்லாவுக்குட்பட்ட அந்த மொஹல்லாவிலே இறங்கவிருக்கின்ற அந்த பலா முசீபத்துகள், அந்த வேதனைகள், அந்த அதாபுகள், இது அனைத்துமே ஒரு குழந்தையினுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் 40 வருடத்திற்கு தள்ளி போடுகிறது. அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லானது மக்தபு மதரசாக்கள், மொஹல்லாவில் நடத்தக்கூடிய மக்தப் மதரசாக்கள் எவர் பவர்ஃபுல்லானது இல்லையா. அப்போ ஒரு முசீபத்தை தடுக்கக்கூடிய ஒரு பேர் ஆயுதமாக இந்த மக்தப் மதரசாக்கள் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். சரி, இந்த மக்தப் மதரசாக்களில் என்னதான் போதிக்கப்படுகிறது இல்லையா, நமக்கு ஒரு சந்தேகம் வருமா இல்லையா, மக்தப் மதரசாவில் ஒரு 5-6 விஷயங்கள் தான் போதிக்கப்படுது, ரொம்பலாம் கிடையாது, ஒரு 5-6 விஷயங்கள். முதல் விஷயம் அகாயித், அகீதா, அகீதாண்டா இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு. நான் சொன்னேன் இல்லை ஆரம்பத்தில், அல்லாண்டா யார், ரசூல்டா யார், நபீண்டா யார், மலக்குண்டா யார், இந்த கொள்கை இருக்கல, கொள்கை சார்ந்த விஷயங்கள், கலாக்கதிர் என்றால் என்ன, தலையெழுத்து என்றால் என்ன, அல்லாஹ்வினுடைய நாட்டம் எப்படிப்பட்டது, இந்த விஷயங்களை எல்லாம் முதலாவதாக மக்தப் மதரசாக்கள் பள்ளி குழந்தைகளுக்கு போதிக்கிறது இல்லையா. இன்றைக்கி உங்கள் குழந்தைகள்கிட்ட போய் அல்லாஹ்வினுடைய அல்லாண்டா யாருன்னு கேட்டுப்பாருங்க, அல்லாண்டா யாருன்னு கேட்டு பாருங்கள்,
அது சொல்லலை அப்படின்னா கூட்டிட்டு வந்து பள்ளியில் விட்டுருங்க. அல்லாஹ்வை பற்றி அது சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் எப்படி குழந்தைகளை வார்த்தெடுத்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லுவார்கள், இதா அஃப்ஸஹ மின் பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன்களில் ஒரு மகன் அழகான முறையில் பேச துவங்கிவிட்டால், அதாவது குழந்தை பேச ஆரம்பிக்குதுலங்க, அதை சொல்கிறாங்க, பேச துவங்கிவிட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கண்டா, 11 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு தெரியாது என்ன சொல்லித்தர்றாங்கன்னு, வாப்பா என்ன சொல்லித்தர்றாங்கன்னு தெரியாது, பாவா அத்தா என்ன சொல்லித்தர்றாங்கன்னு தெரியாது. தெரியாட்டாலும் சொல்லிக்கொடு. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்கிறாங்க, பேச துவங்கிவிட்டால் அந்த பேச்சு அந்த குழந்தைக்கு சொந்தமானதல்ல, நீ பேசக்கூடிய பேச்சு உனக்கு சொந்தமானதல்ல, அந்த பேச்சு யாருக்கு சொந்தம்? ரப்புக்கு சொந்தம். அவன்தான் அந்த குழந்தையை பேச வைக்கிறான். 5 வயசாயிருச்சு ஆலிம்சா, என் குழந்தை பேசவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? ஏன் பேச்சு வரல? அல்லாஹ் நாடணும், பேச்சை கொடுக்கணும். அந்த பேச்சு முதல் முதலாக உலகத்தில் துவங்க ஆரம்பிக்கின்ற அந்த பொழுதில், 11 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த குழந்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எத்தனை குடும்பங்களில் நம்ம செய்கிறோம், அதை செய்ய தவறியதுனால தான் நம்ம மஹல்லாவில் நடக்கக்கூடிய மக்தபு மதரசால குழந்தையை கொண்டு வந்து விடு, நீ சொல்லிக் கொடுக்க மாட்டே, நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், அல்லாவை மறந்துடுவீங்க. நாங்கள் குழந்தையில எங்கள் பிள்ளைகளை போல நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எல்லா விஷயத்தையும், சரியா? குழந்தை பிறந்த உடனே வலது காதில் பாங்கி, இடது காதில் இக்காமத்து இல்லையா? நிறைய குடும்பங்களில் மறந்துடுறோம். அதை நாங்கள் வந்து குழந்தைக்கு அந்த காதிலே சொல்லி அதை நாங்கள் ஊதுகிறோம். உடலிலே அந்த பாங்கு சப்தங்கள் சென்று உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புக்கள் உள்ளுறுப்புகளிலே அல்லாஹ் கலந்திட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த ஏற்பாடு. ஜனாசா தொழுவைக்கு பாங்கும் கிடையாது, காமத்தும் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு நம்ம பாங்கு காமசுலி ஊதுறோம்ல, அதுதான் ஜனாசாவினுடைய பாங்கு காமத்து. ஜனாசா தொழுவினுடைய பாங்கு காமத்து அப்போ ஊதுற பாங்கு காமத்தான் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸினுடைய இதில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ சரதாரசன் சொல்கிறாங்க, முடிஞ்ச பின்னாடி குழந்தைகள் என்ன செய்வாங்கலாம், பக்கத்தில் உட்கார வச்சு, பனி இஸ்ராயில் 15வது ஜுசு, ஒரு ஜுசு இருக்குது குர்ஆனில், அந்த ஜுசுவினுடைய கடைசி ஆயத்தை நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், இல்லாட்ட எழுதி வச்சுக்கிறங்க. அந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 தடவை அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன ஆயத்து? குலில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹித் வலதன் வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க் வலம் யகுல்லஹு வலியும் மினதுல் வகப்பிருஹு தக்பீரா. 11 தடவை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொருள் என்ன? குலில் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே சொந்தமானது. லம் யத்தஹித் வலதன், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. குலுவல்லா சூராவினுடைய அர்த்தம் இருக்குல்லவா, அந்த அர்த்தத்தை பொதிந்தது தான் இந்த ஆயத்தினுடைய பொருள், சரியா? அப்போ சொல்லி கொடுத்துட்டு சொல்லுவாங்க, வலம் இக்குல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு இணையாக யாருமே உலகத்திலே கிடையாது. அவன் தான் ஆட்சி செய்பவன், உணவு கொடுப்பவன், ரிசுக்கை கொடுப்பவன், ஆயிலை கொடுப்பவன், உடையை கொடுப்பவன், அறிவை கொடுப்பவன், அனைத்தையும் கொடுப்பவன் அவன். அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, அனைத்தையும் கொடுப்பவன் அவன். அடுத்து வலம் இக்குல்லஹு வலியும் மினதுல், அவனுக்கு உதவியாளன் உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்வான், அவன் தான் என்ன செய்வான், எல்லாத்துக்கும் அவன் தான் உதவி செய்வான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்துட்டு கடைசியாக சொல்லுவாங்க, கப்பிர்ஹு தக்பீரா, அவனை புகழ்ந்து கொள்ளுங்கள், அவனை திக்ர் செய்து கொள்ளுங்கள், அவனை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற இந்த ஆயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் மக்தபு மதரசாவிலே போதிக்கப்படுகிறது. இரண்டாவது சீரத்து நபி என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு, அதே போன்று நபிமார்களுடைய வரலாறு மக்தபு மதரசாவிலே போதிக்கப்படுகிறது. மூன்றாவதாக திலாவத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை அழகிய முறையில் கற்றுக் கொடுத்து ஓத வைப்பது, அந்த கல்வியும் மக்தபு மதரசாவிலே போதிக்கப்படுகிறது. நாலாவது துஆ, இந்த துஆவையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. துஆண்டா என்னங்க? ஒரு சிறந்த பெற்றோர் யார் தெரியுமா? அந்த பெற்றோர் மரணத்திற்கு பின்னாடி அவன் பிள்ளை அவனுக்கு துஆ செய்யணும். அவன் துஆ செய்யலைன்னா வளர்ப்பு சரியில்லை.
இறந்து போன பெற்றோருக்கு பிள்ளை துவா செய்யல அப்படின்னா அந்த குழந்தையை வந்து என்ன செய்யல, சரியான முறையில் அந்த குழந்தையை வளர்க்கலை என்பதுதான் பொருள். அந்த துவாவை எப்படி பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த மக்தப் மதரசாக்கள் கற்றுக் கொடுக்கிறது. ஆதாபுல் இஸ்லாம், ஒழுக்க நெறிமுறைகள், ஒழுக்கமாக எப்படி நீங்கள் பெற்றோரிடத்துல நடக்க வேண்டும், பிள்ளைகளிடத்துல நடக்க வேண்டும், பெரியவர்களிடத்துல நடக்க வேண்டும், நண்பர்களிடத்துல நடக்க வேண்டும், எல்லா ஒழுக்க நெறிமுறைகளையும் இந்த மக்தப் மதரசாக்கள் சொல்லித்தருகிறது. ஹதீஸு 40 ஹதீஸ் குறைஞ்சபட்சம் மனப்பாடம் பண்ணி கொடுத்துருவோம், அடிப்படையான ஹதீஸுகள், இதையும் இந்த மக்தப் மதரசாக்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்று ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், இந்த சட்டதிட்டங்களையும் இந்த மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்குது. இவ்வளவுதான், இதை ஒருத்தர் சரியாக வந்து கற்றுக்கொண்டால், இதற்கு உறுதுணையாக பெற்றோர்கள் இருந்தால், கண்டிப்பாக கண்டிப்பாக சிறந்த குழந்தையாக அவன் வருவான். உமர் அலிலாஹு பிள்ளைய மக்தப் மதரசாவுக்கு அனுப்புகிறாங்க. உமர் அலிலா ஜனாதிபதிங்க, ஜனாதிபதி பிள்ளைய மக்தப் மதரசாவுக்கு, மொஹல்லாக்கு உட்பட்ட மக்தப் மதரசாவுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளை போகுது, போனால் அவர்களோடு சக மாணவர்கள் எல்லாம் அந்த பிள்ளையை கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கிண்டல், அந்த ஆடையில் 2-3 ஒட்டு, கிழிந்த ஆடைகள், அந்த குழந்தைக்கு கிழிந்த ஆடைகளை போட்டு அனுப்புகிறாங்க. அது சின்ன பிள்ளை தானே. அந்த பையன் வந்து வாப்பாட்ட வந்து சொல்கிறார், அத்தாட்ட உமர் அலிலாட்ட, பாப்பா இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, வேற ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, இவ்வளோ பெரிய ஜனாதிபதி உங்கள்கிட்ட இல்லாத பணமா, அப்படி இப்படிலாம் நிறையா சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்படியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஆடையை நீ பார்த்தது இல்லையா இது வரைக்கும் அப்படின்னு அவங்க ஆடையை பார்க்குறாங்க. 17 ஒட்டுக்கள் இருந்துச்சு, 17 ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ தான் ஒரு மேட்ரு, சரியான மேட்ரு, எப்படிலாம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. சுபஹானல்லாஹ், நிதி அமைச்சருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. யார், உமர் அலிலாஹு நிதி அமைச்சர் எழுதுகிறாங்க. நிதி அமைச்சர் அவர்களே, மக்தப் மதரசா என்பது சமுதாயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது, உயிர் நாடியாக இருக்கிறது. ஆகையால் என் பிள்ளையை மக்தப் மதரசாவுக்கு நான் அனுப்பினேன். அவனுடைய ஆடையில் 1-2 ஒட்டுக்கள் போடப்பட்ட ஆடைகள் தான் இருக்கிறது. புதிதாக ஆடைகள் வாங்குவதற்கு என்னிடம் காசு இல்லை, புதிதாக ஆடைகள் வாங்குவதற்கு என்னிடம் காசு இல்லை. 3 தீனாறுகள் எனக்கு நீங்கள் கடனாக தர வேண்டும் என்பதை நிதியமைச்சர் அவரிடத்தில் ஜனாதிபதியாகிய நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த இதை படிச்சுட்டு கண்ணிலிருந்து தாரதாரையாக தண்ணி நிதியமைச்சருக்கு. அந்த போஸ்டிங் போட்டதே உமர் அலிலாஹ்தானே, நிதியமைச்சராக அந்த போஸ்டிங் போட்டதே உமர் அலிலாஹ்ன்னவர்கள். அவர்களுக்கு இல்லாத உரிமையா, எவ்வளவு வேண்டுமானால் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாமே, உயர்தல ஆடைகளை அணியலாமே, தன்னுடைய வீட்டிற்குள்ளேயே மக்தப் மதரசாக்களை அமைத்து வெளியிலிருந்து ஆசிரியர்களை வரவழைத்து தனி சிறப்பு பாடங்கள் நடத்தலாமே, இதுவுமே செய்யலையே. 3 தீனார் என்ன செய்கிறாங்க, கடன் கேட்குறாங்க நிதியமைச்சர்கிட்ட. அப்போ அந்த நிதியமைச்சர் மறுலெட்டர் எழுதுகிறாரு, இந்த 3 தீனாரை எப்போ கொடுப்பீங்க, 1 மாதம் கழித்து நான் கொடுத்துருவேன் சொல்கிறாங்க உமர் இல்லை. 1 மாதம் கழித்து, 1 மாதம் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களா, யார் கேட்குறா, நிதியமைச்சர் கேட்குறாங்க. 1 மாதம் வரைக்கும் உங்களுடைய உடலிலே உயிர் இருக்குமா உமரே, உங்களால் தர முடியுமா, முடியாது என்று சொன்னதற்கு பிறகு, பிள்ளைய செல்ல பிள்ளைய இந்த ஆடையோடையே சென்று நீ பல் கல்வியை கற்றுவா என்று சொன்ன முன்னோர்களுடைய வரலாறு இங்கே இருக்கிறது. இன்று நாம் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய இந்த வரலாறு இங்கே இருக்கிறது. சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ மக்தப் மதரசாக்கள் ஒவ்வொரு மஹல்லாவினுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. இன்றைக்கி பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களுடைய பின்புலத்தை நாம் எடுத்து பார்த்தால், அவர்களுடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த கல்வியும் தான் அவர்களை இந்தளவுக்கு உயர்த்தி அவர்களை பெரிய மகானாக ஆக்கியது என்பதாக வரலாறுல நம்ம காண முடிகிறது. ஆக சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மக்தப் மதரசா நம்முடைய மஹல்லாவினுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மக்தப் மதரசாக்களுடைய துவக்க நாளாக இருக்கிறது. அனைத்து பிள்ளைகளையும் நம்ம பள்ளிக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. அந்தந்த மஹல்லாக்கு, நம்ம மஹல்லாக்கு உட்பட்ட பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்க. ஏன் நீங்கள் அங்கே இங்கே பக்கத்து திரும்புகிற இடம்லாம் மக்தப் மதரசா இருக்குது, அந்த மஹல்லாக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளாக நம்ம மஹல்லாக்கு நீங்கள் அனுப்புங்க. ஒரு கல்யாணம் காட்சினா நீங்கள் பக்கத்து மஹல்லாவில் போய் யூனிவர்சிட்டி வாங்கி நடத்திட முடியுமா, அதுக்கு வந்து நீங்கள் சென்னையில் இருந்தாலும் இங்கே வர்றீங்கல்ல, நம்ம மொஹல்லால தான் அது முடியும் அப்படின்ட்டு. அப்போ மக்தப் மதரசா மட்டும் இப்போ குழந்தைகளை மட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் கிடைக்கிற இடத்துலலாம் கொண்டு போய் நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம மதரசாவுக்கு உட்பட்ட, மஹல்லாவுக்கு உட்பட்ட குழந்தைகளை நம்ம மஹல்லாவுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அனுப்பணும். குழந்தைகளுக்கு நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். குர்ஆன் ஃப்ரீ, எஸ்என குர்ஆன் ஃப்ரீ, செய்கிறதுக்கு நிறைய சீதவிகள் இங்கே இருக்காங்க.
ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் இந்த மாதிரி எனக்கு 20 குரான் வேணும் அப்படின்னா அடுத்த நிமிஷம் மறுபேச்சே கிடையாது, உடனே கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுங்க அலிமிஷா அப்படின்றாங்க. பென்சில் இல்லை, பேனா இல்லை, பிள்ளைக்கு நோட்டு இல்லை, அதே மாதிரி வந்து ரைட்டிங்கு நோட்டு இல்லை, அரபி பயிற்சி நோட்டு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகளை அனுப்புறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்குன்னு அதை தான் நான் சொல்ல வர்றேன். அந்த அடிப்படையில் இன்ஷால்லா புதன்கிழமை மக்தப் மாசா இன்ஷால்லா துவங்க இருக்கின்றது. அனைவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை மக்தப் மாசாவுக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு இன்ஷால்லா கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாம் உள்ள ரப்புல்லாஹ்.